நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா முதல்வர் மகளின் உதவியாளர் உட்பட 143 பேர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். 10,000-க்கும் மேல் நிர்மாணமாக வீடியோக்களும் எடுத்துள்ளனர். அவற்றை ஆன்லைனில் வெளியிட்டுள்ளார்கள் என இளம்பெண் ஒருவர் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநில முதல்வரின் மகனின் முன்னாள் உதவியாளர், வக்கீல்கள், திரை உலகினர் உட்பட பலர் தன்னை கடந்த 10 ஆண்டுகளாகவே பாலியல் பலாத்காரம் செய்து சீரழித்து விட்டதாக தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டம் செட்டிப்பள்ளியைச் சேர்ந்த சரிதா என்ற பெண் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சகுண்டா என்ற காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். ஹைதராபாத்தின் பச்சகுண்டாவைச் சேர்ந்த சரிதா தனது மனுவில் கடந்த 2009 குண்டாரெட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு கணவரின் பெற்றோர் மற்றும் சகோதரர் சகோதரி ஆகியோர் 9 மாதங்களாக தொடர்ந்து சித்திரவதை செய்தார்கள் என்றும், என்னுடைய கணவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்களே பலமுறை என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். இதனால் கடந்த 2010 என் கணவர் என்னை விவாகரத்து செய்தார். இதனால் அதன் பிறகு படிப்பதற்காக கல்லூரிக்கு சென்றேன். அப்போது எனக்கு சிலர் அறிமுகமானார்கள். அவர்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக சீரழித்து விட்டார்கள். இந்திய மாணவ சங்கத்தினர் தெலுங்கானா மாநில முதல்வரின் மகள் கவிதாவின் முன்னாள் உதவியாளரான சந்தோஷ் ராவ், ஜிம் உரிமையாளர், சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள், பெங்களூருவைச் சேர்ந்த நாத் ஆகியோர் என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். அவர்கள் என்னை ஒரு அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். கத்தியை காட்டி மிரட்டியதுடன் பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுவோம், ஆசிட் ஊற்றி விடுவோம் என்று என்னை தொடர்ந்து மிரட்டி நிர்வாணமாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் எடுத்தார்கள். அந்த வீடியோக்களை அவர்களின் நண்பர்களுக்கும் செல்போன் மூலமாக அனுப்பினார்கள். அவர்களையும் வரவழைத்து என்னுடன் பாலியல் உறவில் ஈடுபடவும் வைத்தார்கள். இப்படி 2010 முதல் கடந்த 10 ஆண்டுகளில் என்னை இதுபோல 143 பேர் பாலியல் பலாத்காரம் செய்து சீரழித்து விட்டார்கள். என்னை பலாத்காரம் செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அந்த புகார் மனுவில் சரிதா கூறியுள்ளார். இதனிடையே சரிதான் 139 பேரின் பெயரை சரியாக கூறியுள்ளார். 4 பேரை தனக்கு அடையாளம் தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட பஞ்சகுண்டா போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவரிடம் கூறியும் இருக்கிறார்கள். 42 பக்கத்தில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகார் விவகாரம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது.